Hi friends, I am Patrick from the Amazing Bike Channel. If you are subscribed to our channel, please subscribe to our channel. If you are subscribed to our channel, we have a Moto series. Next month, we will be able to watch Moto Aesthetic Pro. If you are subscribed to our channel, we will be able to watch Moto Aesthetic Pro. இதோட பர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வந்து குவால்காம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்னாப்ட்ராகன் பார்த்தீங்கன்னா 888+ வந்து யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிபிஓ வயசாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் 12 வந்து சிபிஎஸ்சி ரெண்டு சிபிஓ வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா குவால்காம் ஆட்டோ போகிறாங்க. ஸோ கேமிங் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ப்ராசஸிங் தான் சொல்லுவாங்க. ஏன் கேட்டிங்கன்னா சிங்கிள் சிபி யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து LPPTR5ன்றது பார்த்தீங்கனாலே ரேம் வந்து கிளாஸ் ஜாஸ்தியாக இருக்கிற ஃபிஸ்ட்டு கிளாஸ் சொல்லலாம். ஏன் கேட்டிங்கன்னா அதோட ரேமோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் வயசாக வந்து ஒரு ரேம் தான் அந்த வயசில் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து நார்மலாக இதில் வந்து கிராஃபிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கட்டிங்காக வந்து 660 யூஸ் பண்ணுறது. ஸோ ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் வயசாக வரும் இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா POLED டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸ்க்ரீனோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக எல்லாத்துலேயும் இருக்கிற மாதிரி 1080 2400 பிக்சலோட சைஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஃபோனோட சைஸ் இன்ச்சஸ் டிஸ்பிளேயோட சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட பிக்சல் கேரண்டி பார்த்தீங்க அப்படின்னா 4 GB கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட டச் ஸ்க்ரீன் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி மல்டி டச் பண்ணுவோம். ஸோ மல்டி டச் பண்ணிருக்காங்க. ஒரு ஃபோனை வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்கும்போது சைஸ் திக்னஸ் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு ஹச்டிஆர் பார்த்தீங்கன்னா 10+ ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 144 வந்து நான் வந்து இதுக்கு முன்னாடி இருந்ததோட இது கொஞ்சம் இப்போ இது போக பார்த்தீங்கன்னா மல்டி டச் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி இருக்கிறது நம்ம ஃபோனை வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்க முடியும் அது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் நிறையா கலெக்ட் பண்ண முடியும். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் வந்து நிறையா கொடுப்பாங்க. ஸோ வெயிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 172 grams வந்து இருக்குது. 172 gramsங்கிறது வந்து நார்மலாக ஒரு சில ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. அதை வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்கும்போது நம்ம கையில் வச்ச ஒரு வீடியோ கம்ஃபர்டபுளாக இருக்கா இல்லையான்னு தெரியும். இதோட பேக் கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா வில்லா கிளாஸ் ஒரு நல்ல ஒரு சாஃப்டாக ஏன் கேட்டீங்கன்னா வில்லா கிளாஸ் தான் பார்க்கணும். முன்னாடி பார்த்தீங்கன்னா டஸ்ட் ப்ரூஃப் பண்ணால் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. ஏன் கேட்டீங்கன்னா சில வந்து ஸ்க்ராச்சஸ் வந்து நிறைய வந்து டஸ்ட் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா ஸ்க்ராச்சஸ் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமராஸில் வந்து பார்த்தீங்கன்னா 50 MP ஒரு கேமரா, 13 MP ஒரு கேமரா, ஒரு 2 MP ஒரு கேமரா,
மாதிரி வந்து மூணு கேமரா சொல்லுவோம், மூணு கேமரா பார்த்தீங்கன்னா வேற வேலையை செய்யணும். மெயினான கேமரா பார்த்தீங்கன்னா முன்னாடி 64 டிஸ்பிளே பர்ஃபார்மன்ஸ் இந்த அளவுக்கு நம்ம பார்க்கும்போது வந்து பேட்டரி வந்து எந்த அளவுக்கு தாங்குது அப்படின்ற அளவுக்கு நம்ம சொல்ல முடியல. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அது போக ஆட்டோ ஃபோக்கஸ் சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைப் சி சார்ஜரில் வந்து நம்ம வந்து ஃபாஸ்ட் குயிக் சார்ஜ் ஆகும். இது போக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோன் வந்து லான்ச் ஆகிறதுக்கப்புறம் ஃபோனை நம்ம சேனலில் வந்து ரிவ்யூ பண்ணுறாங்க. ஒரு ஃபோனை வந்து நம்ம ரிவ்யூ பண்ணுறது போக பார்த்தீங்க அப்படின்னா அதை எடுத்து இந்த அளவுக்கு கம்ஃபர்டாக யூஸ் பண்ணி பார்த்து அதோட ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஆகிறதுக்கு அதோட ஹீட்டிங் ப்ராப்ளம்ஸ் ஆகும். அது பார்த்தீங்கன்னா அதோட கேமரா கெப்பாசிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இதை பற்றின மேலும் ஒரு வீடியோ வந்து நம்ம அப்ளோட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவில் பார்த்திங்க அப்படின்னா S30 ஓரளவுக்கு வந்து நார்மலாக தெரிஞ்சுப்போம் நினைக்கிறேன். ஸோ அந்த ஃபோன் வந்து எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸில் இருக்குன்றது நீங்கள் சொல்லுங்கள். அது போக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வரப்போகிற ஃபோன் வந்து மற்ற ஃபோனோட கெப்பாசிட்டி இந்த ஃபோனோட கெப்பாசிட்டி வந்து எப்படி இருக்குது ஓரளவுக்கு சொல்லுங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சாலும் மற்ற லைக் பண்ணுங்கள். ஓகே இந்த வீடியோ தான் பார்க்குறேன்.